ஸோ வெல்கம் பேக் மக்களே, நான் தான் உங்கள் ராகுல் பேசிகிட்டு இருக்கேன். இன்னும் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஆப்பிள் ஈக்கோ சிஸ்டத்துக்குள்ளே ஃபுல் ஆன் போகிறதுக்கு என்னென்ன தேவைப்படும், எவ்வளோ செலவாகும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் ஆண்ட்ராய்டு வேணாம், எனக்கு விண்டோஸ் வேணாம், இங்கே எல்லாமே ஆப்பிள், நான் போடுற சட்டையிலேருந்து ஜட்டி வரைக்கும் ஆப்பிள்ன்ற மாதிரி மாறணும் அப்படின்னா எவ்வளோ செலவாகும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். விதவுட் ஃபர்தர் டு, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடியோ ப்ராடக்ட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த ஈகோ சிஸ்டம் அப்படின்னு நிறையா பேர் வளர்றானுங்களே அப்படின்னா என்ன அப்படிதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஈகோ சிஸ்டம் அப்படின்னா ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கிறது அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு நம்ம மானை டிபெண்ட் பண்ணி தான், மானை இந்த மானைக்கு கறியை டிபெண்ட் பண்ணி தான் சிங்கம் அதெல்லாம் உயிர் வாழ்து, நம்ம சாப்பாடை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ஒரு ஈகோ சிஸ்டம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆப்பிளை பொறுத்த வரைக்கும், இப்போ நீங்கள் ஆப்பிளில் வந்துட்டு ஒரு ஃபோனில் ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படி, இல்லைனா ஒரு எஸ்எம்எஸ் பார்த்துக்கிட்டுருக்கீங்க, இல்லைனா ஒரு வெப்பேஜ் பார்த்துக்கிட்டுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த ஃபோனை டப்புன்னு மூடி வச்சுட்டு அதே வெப்பேஜ் டக்குன்னு நீங்கள் உங்களுடைய லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணலாம். இப்போ நீங்கள் உங்களோட ஹெட்ஃபோன் ஏர்பாட்ஸில் நீங்கள் பாட்டு கேட்டுக்கிட்டுருக்கீங்கன்னா, உங்களுடைய ஏர்பாட் ஹோம், அந்த ஹோம் பாட் இருக்கும்ல, ஸோ அதில் நீங்கள் வச்ச உடனே அதில் பாட்டு ப்ளே ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி ஒன்று ஒன்று டிபெண்ட் பண்ணி அதனுடைய ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாக ஒரு ஈகோ சிஸ்டமாக ஃபார்ம் ஆகிறது தான் ஆப்பிள் ஈகோ சிஸ்டம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த ஈகோ சிஸ்டத்துக்குள்ளே நீங்கள் ஃபுல் ஆன் எல்லாமே ஆப்பிளாக இருக்கிறதுக்காக உங்களுடைய ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ செலவாகும், என்னென்ன பேசிக் ப்ராடக்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். பயங்கரமாக இருக்க போது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நமக்கு வந்துட்டு, இப்போது எடுத்தோடனே நமக்கு தேவையான ப்ராடக்ட் என்னவாக இருக்கும், ஒரு ஐஃபோன், சரிங்களா? ஸோ ஐஃபோனில் நம்ம பேசிக் மாடலே போயிடுவோம். இப்போ அந்த லேட்டஸ்ட் மாடலில் பேசிக் மாடல், சரிங்களா? ஓகே, ஐஃபோனின் லேட்டஸ்ட் மாடல் ஐஃபோன் 12 mini, அதுதான் இப்போ வந்ததில் லேட்டஸ்டான பேஸ் மாடல். ஸோ ஐஃபோன் 12 miniயோட பேசிக் ப்ரைஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சூஸ் யுவர் மாடல் ஐஃபோன் 12 mini. ப்ராடக்ட்டு நம்ம என்ன இலவா இருந்தால் நம்ம பிளாக் சூஸ் பண்ணிக்கலாம். பேசிக் மாடல் 64 GB, ஆறாக ஓ 69,000 ரூபா, அறமை. நமக்கு இந்த ஆப்பிள் கேர்லாம் தேவையில்லை, சரிங்களா? நம்ம அந்த மணிக்கு அப்படி ஒன்றும் நம்ம சேஃபாக வச்சுக்க போகிறதில்ல, ஆப்பிள் கேர் நமக்கு தேவையில்லை. ஸோ ஆப்பிள் கார் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு, இப்போ பேக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் எவ்வளோ இருக்குது, இப்போ பேக்கில் நம்ம ஆட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸையும் நம்ம பேக்கில் ஆட் பண்ணி வச்சுட்டு எவ்வளோ ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரி ஓகே, இப்போ வந்துட்டு நமக்கு ஃபோன் வாங்கியாச்சு, அடுத்து நமக்கு என்ன தேவைப்படும், ஒரு நல்ல ஹெட்ஃபோன் தேவைப்படும். ஸோ இப்போ வந்து லேட்டஸ்ட்டான ஒரு ஹெட்ஃபோன் வந்துருக்குது, அதுக்கு பேர் என்ன தெரியுமா, ஏர்பாட்ஸ் மேக்ஸ். ஏன் அந்த பேர் வச்சுருக்கேன் ஏன்ட்ட கேட்காதீங்க, சரிங்களா? ஸோ இதை பயப்படும் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு நம்ம இது சொல்ல வேணாம், எவ்வளோவா இருக்கும் நீங்கள் நினச்சிருப்பீங்க, ஏற்கனவே பார்த்துருப்பீங்க எல்லோரும். இட்ஸ் ஜஸ்ட் 59,900 rupees ஓன்லி ப்ரோ. நம்ம ஐஃபோன் 12 miniயே 60,000 something தான், இதுவே 60,000 வந்துச்சு. ஐஃபோன் தான், ஐஃபோன் ஆட் டு பேக், ஓட்டா எடுத்தோ. நெக்ஸ்ட்டு இப்போ நமக்கு அடுத்தது தேவை என்ன, ஒரு ஃபோன் கிடச்சிருச்சு, பெருசாக இருக்குது இந்த ஹெட்ஃபோனு. நமக்கு அந்த ஹெட்ஃபோன்லாம் சிறுசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு சின்ன ஹெட்ஃபோனு, என்னத்த ஏர்பாட்ஸ் ப்ரோலாம் வேணாம் நமக்கு, பேசிக் மாடல் போதும். சரி பை, எவ்வளோ வரும், 18,900 ஓன்லி ப்ரோ. இந்த ரேட்டுக்கு நம்ம ஒரு புது ஃபோன் வாங்கலாம், ஆனால் வேணாம் நமக்கு, இதான் வேணும், சரிங்களா? ஃப்ரீ என்கிரேவிங் ஒரு மாதிரி தேவையில்லை, மூட்டு போ. சரி, ஒரு ஃபோன் வாங்கியாச்சு, தேவையான ஹெட்ஃபோன்ஸ்லாம் வாங்கியாச்சு, அடுத்தது என்ன தேவைப்படும், நமக்கு ஒரு லேப்டாப் தேவைப்படும். ஸோ மேக்கில் வந்ததில் லேட்டஸ்ட் மாடலான லோவஸ்ட் மாடல் என்ன, லேட்டஸ்ட் மாடலில் லோவஸ்ட் வேரியண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்புக் ஏர் ஏர் பை. இப்போ வந்ததில் M1 சிப்செட் அப்படின்றத பற்றி நிறையா பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. M1 சிப்செட்டுங்கிறது ஆப்பிளாலே புதுசாக கிரியேட் பண்ணப்பட்ட சிலிக்கான் ARM பேஸ்ட் சிப்பு. ஸோ அது வந்து செம்ம பர்ஃபார்மன்ஸ், பயங்கரமாக இருக்குது அப்படின்னு நிறைய இடத்துல ரிவ்யூலாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ M1 பேஸ்ட் சிப் தான் இப்போ நம்ம ஆர்டர் போட போகிறோம், போடுவோம் காசாக பண்ணுமா. ஸோ இட்ஸ் த ரைட், யூனோ இட்ஸ் பேசிங் ஸ்டார்டிங் மாடல்ஸ் 92,000 ஓன்லி, 8 GB போதும், 16 GB வேணாம், 256 GB இன்டர்னல் மெமரி போதும். எனக்கு ஃபைனல் கட் போனால் லாஜிக் கூட ஒரு மாதிரி தேவையில்ல, போடா ஆட் டு பேக். இட்ஸ் 92,900 ஓன்லி ப்ரோ, ஆட் டு பேக். ஸோ எல்லாத்தையும் மேலே பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. நம்ம கடைசியில் பேக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம்.
நெக்ஸ்ட் விஷயம் என்ன, நம்ம இந்த ஆப்பிள் கேர்லாம் எனக்கு வேணாம் அவ்வளோ காசு இல்லை. சரி ஃபோன் வாங்கியாச்சு, லேப் வாங்கியாச்சு, காதில் போட வேண்டியதெல்லாம் வாங்கியாச்சு, வாங்க போகிறோம் சேர்த்து ஒரு ஐபேடு வாங்கிடலாமே, பேஷா வாங்கிடலாம்ல. ஐபேட் ஐபேடெலாம் நம்ம மினி வாங்கிடுவோம், மினி தான் இப்போ பேசிக் மாடலாக இருக்குது. ஸோ லோயஸ்ட் மாடலாக தான், வேறு நமக்கா அவ்வளோ செலவு பண்ண முடியாதுல்ல. பை லட்சங்கள் செலவு பண்ணலாம், கோடிகள் செலவு பண்ணுறது கஷ்டம் இல்லை, அதனால் இப்போ ஒரு மினியை வாங்கிடலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கிரே 64 GB ஒய்ஃபையே, ஒய்ஃபை செல்லுலார், அதாவது சிம்மு போடலாமா வேணாமா, நமக்கு சிம்லாம் வேணாம்ப்பா, ஓ அதுக்கு போட்டால் அது வேறு காசு கேட்பானுங்க. ஸோ நோ என்கிரேவிங் ஆட் டு பேக் ரைட். 34,900 ஒன்லி இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு யூனோ இது வந்து ரெட்மி K20 டாப் வேரியண்ட் ஆஃப் த ஃபோன் ஆஃப் த பிராண்ட். இது வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி, இதுவே 30,000 தான் வந்த புதுசில். ஐயோ சரி, ஆப்பிள் பென்சில் இல்லாமல் எப்படி பேடு வாங்கியாச்சு, தீட்டுறதுக்கு வரைகிறதுக்கெல்லாம் பென்சில் வேணும்ல, நாங்கள் பெரிய முடுங்கி உளுத்தியில் ஃபோட்டோ எடுத்து. அதுக்கப்புறம் ஸ்மார்ட் கவர், கவரே ஸ்மார்ட் ஆகுமா, சரி ஆட் பண்ணிக்குவோம். அடாப்டர் வேண்டாம் போதும். அடுத்ததாக என்ன தேவைப்படும், ஸோ இதெல்லாம் வாங்கியாச்சு, வாட்ச் வாங்கணுமா இல்லையா, மணி பார்க்குறதே நாங்கள் ஆப்பிளில் தான் பார்ப்போம். இந்த வால் கிளாக்கு இந்த ஃபோன்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம், அதுக்குன்னு தனியாக வாட்ச் வச்சுப்போம். சரி வாட்ச் போட்டு விடே, ஆப்பிள் லேட்டஸ்ட் மாடலில் லோயஸ்ட் பிராண்ட் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ ஆப்பிள் வாட்ச் 6 லோயஸ்ட் மாடல் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42 இன்ச் நினைக்கிறேன். ஸோ 42 இன்ச் ஓகே, சில்வர் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கைக்கு செட்டான், ஏதோ அங்கே போகிற மணிக்கே வாய் பேசுறீங்களா. 40 mm சாரி, ஜிபிஎஸ் ப்ளஸ் செல்லுலார், செல்லுலார் போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 50,000 கேட்பேன் கொடுத்து வச்ச மாதிரி, நம்ம ஜிபிஎஸ்ஸே போட்டுக்கலாம். ஆடு டுபேக் இதெல்லாம் பார்த்து சாக்காயே நம்ம சாவ போகிறோம், ரேட்டை பார்த்து நான் என்ன ஆக போகிறேனோ தெரில. சரி போதும், அவ்வளோதான் எல்லாமே வாங்கியாச்சு. டிவி நம்ம கேபிள் டிவியெல்லாம் பார்க்கக்கூடாதுல்ல, நெட்ஃப்ளிக்ஸ் நோட்டுறதெல்லாம் நம்ம ஆப்பில் தான் நோட்டணும். சரி அதை பார்த்துப்போமா, சரி வேட்ச் இல்லை, டிவியும் நமக்கு ஆப்பிளில் வேணுமா இல்லையா, என்ன நான் சொல்கிறது, ஆப்பிள் டிவி 4K ஃபோர்கே போவோம், வைவ் போடுங்க. ப்ரோ 32 GB இஎம்ஐ வேண்டாம், ஜஸ்ட் 17,430 ருபீஸ். நீங்கள் இப்போ புதுசாக ஒரு ஓல்டு டிவி வாங்கினாலே 15,000 ரூபாய்க்குள்ளே முடிஞ்சிடும் என்ன கேட்டிங்கன்னா. சரி ஓகே எல்லாம் வாங்கியாச்சு, பட் பெரிய புத்தியெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அதாவது இந்த ப்ரோஸ் ப்ரொஃபஷ்னல்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பொட்டி வாங்குவாங்க, ஆப்பிள் பொட்டி, கம்ப்யூட்டர் பொட்டி வேணும். ஸோ அந்த பொட்டி இருந்தால் தான் நல்லாயிருக்கும், ஸோ அதையும் வாங்கிடுவோமே. என்ன கெட்டு போச்சு, லட்சத்தோட லட்சமாக போகட்டுமே, என்னன்னு சொல்கிறது. ஆப்பிள் ப்ரோ நீங்கள் கேட்கலாம், மேக் மினி நான் வாங்க மாட்டேன், எந்த காசு இருக்குது, ஸோ ப்ரோ தான் வாங்குவோம். ஸோ வைய போடு ப்ரோவை, இதோடைய பேசிக் மாடலே எவ்வளோ ஒருப்போது திரிப்போம். ஐயோ கான்ஃபிகர் ஓனோ, 58,000 ரூபாங்கிறது கம்மியாக இருக்கும்னு நீ நினச்சிப்பீங்க, அவங்க 58,000 கொடுத்துருக்கிறது வெளியே போட்டிருக்க சட்டிக்கு மட்டும்தான். 3.5 GHz போதும், 32 GB இன்டர்னல் மெமரி போதும், கிராஃபிக்ஸ் ரேடான் ப்ரோ வேகா 1 ஓனோ 256 GB தான் இன்டர்னல், இதுக்கே எவ்வளோ வரப்போகுது தெரியுமா. ஐயோ ஓனோ கண்டினியூ ஓனோ, ஜஸ்ட் 419,900 ஒன்லி ப்ரோ, இட்ஸ் 5 lakhs. சரி டிஸ்பிளே மேக்கே ஆப்பிளில் வாங்கிட்டோம், டிஸ்பிளே வேணுமானோ, டிஸ்பிளே ஆர்டர் போடுவோங்கோ, ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ஓ ஓஹோ அடாடா ஸ்டாண்டில் ப்ரோ வேணாண்டா. சரி இதுவும் சொல்லல விடுங்க, அடாப்டருக்கு 20 சேர்றா, அடாப்டர் 20,000, ஸ்டாண்டு ஒரு டீ நான் சும்மா நட்டு வச்சு கூட டிஸ்பிளே பார்த்துப்பேன்டா, 1 லட்ச ரூபாய் டிஸ்பிளே
ஒரு லட்சமா ப்ரோ? டிஸ்பிளே ஒரு லட்சம் இருந்தாலும் பரவாயில்ல ப்ரோ, ஸ்டாண்டு ஒரு லட்சம். அந்த ஆனால் போகடாதே ஸ்டாண்ட். ஓ ப்ரோ, ஸ்டாண்டு ஒரு லட்சம்ன்ற முட்டாக்கோ முட்டிங் என்ன வித்தாலும் வாங்குவோன் இருக்கானுங்க போலையே. ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஸ்டாண்டாடா? ஓனோ, ஆர்டர் டு பேக் 10 லட்சம். இருந்துச்சு ஃபோனு, லேப்டாப்பு, ஏர்பாடு, ஏர்பாட்ஸ் மேக்ஸ், ஒரு வாட்ச், ஒரு மேக், ஒரு டிஸ்பிளே, ஒரு ஸ்டாண்ட், ஸ்டாண்டில் ஒரு பாட், இதெல்லாம் சேர்த்து எவ்வளோ ஆக போகுது தெரியுமா? ரிவ்யூ த பேக், த மொமெண்ட் ஆஃப் ட்ரூத். இட்ஸ் நாட் கோன் பி, இட்ஸ் நாட் கோன் பை ஃபைன் ப்ரோ. ப்ரோ 14 லட்சம் ப்ரோ, எனக்கு 4 வருஷம் காலேஜ் ஃபீஸே சேர்த்து 8 லட்சம் தான் ப்ரோ வந்துருக்குது. பால ப்ரோ 14 லட்சம் ப்ரோ, போங்க ப்ரோ. இன்னைக்கு ஏழாவுக்குடா 14 லட்சம் கேட்குறாரு ப்ரோ? 14 லட்சம் ப்ரோ, ப்ரோ இட்ஸ் 14 லேக்ஸ் ப்ரோ. அவங்க அப்பா அம்மாவனே தெரியுதா இல்லையான்னு தெரியல ப்ரோ. நீங்கள் தலை முதல் கால் வரை ஆப்பிள் டிவைசஸாக உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதனுடைய ரேட் எவ்வளோ தெரியுமா? ஜஸ்ட் 13,92,230 ருபீஸ். அதாவது 13,92,230 ரூபா மட்டுமே. ஸோ இதுக்கு மேலே சொல்ல ஒன்றும் இல்லை. இதைத்தான் ஒரு வீடியோவாக பண்ணணும் அப்படின்னு வச்சுருந்தேன், பண்ணிட்டேன். இதில் ஒரு விஷயம் மிஸ் ஆகிறமானி இருக்குது. அந்த 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 உருண்டு அந்த வீல் இருக்குமே, அந்த வீலுக்கு மட்டும் அவனுக்கு 1 லட்சம், ஏதோ 40,000-50,000 விற்றானுன்னு நினைக்கிறான். அதை காணும் எங்கே போச்சு தெரில. ஆண்ட்ராய்டு விண்டோஸ் யூஸ் பண்ணாமல் ஆப்பிள் யூஸ் பண்ணுவதில் சிறப்பான ஒரு மிகப்பெரிய சம்பவம் என்ன தெரியுமா? உங்களால் கிராக் ஆப் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் ஒரிஜினல் சர்வீஸும் ஒரிஜினல் ஆப்ஸும் வாங்க வேண்டும். இப்போ நீங்கள் ஒரு எடிட்டர் கிரியேட்டராக இருந்தீங்கன்னா அடாப் ப்ரீமியர் ப்ரோ, அடாப் ஃபோட்டோஷாப், அடாப் லைட்ரூம், இதெல்லாம் சேர்ந்து குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு 1,000-1,500,000 ரூபா வந்துடும் ஒரிஜினல் சாஃப்ட்வேர்ஸ். அதாவது ஒரு மாதத்துக்கே அவன் 19,000 சார்ஜ் பண்ணுறான் அடாப். ஸோ என்ஜாய். அண்ட் நம்மளுடைய ஃபாலோவர்ஸ், நம்மளுடைய ஃபேன்ஸ், இந்த வீடியோ எவனாவது ஆப்பில் பார்த்துட்டுருந்தீங்கன்னா யூ ஆர் ரியலி கிரேட் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த போகிறா, இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நாம் உங்களை மீட் பண்ணுவோம் விதவுட் பிடிச்சி. ஸோ திஸ் இஸ் ஆல் ஃப்ரம் தி வீர் தமிழன். டாடா பாபாய், சி யூ, டேக் கேர். And I didn't understand that you